ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சிம்பிளி குக் வித் எஸ்டே. இன்னைக்கு சிக்கன் ரோல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் பேன் வச்சுருக்கேன். வடிக 6 இது கலருக்காக சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 1/6 இது காரத்துக்காக சேர்த்துருக்கேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 4, ஏலக்காய் 1-2, கருவேப்பிலை 10-15 இலை. எல்லாம் சேர்த்த பிறகு 1-1.5 நிமிஷம் இதை இடைவிடாமல் வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பட்டை, லவங்கம், தனியா, மிளகாய் வறுபட்டு நல்ல வாசம் வருது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் எடுத்திருக்கேன். பிரஸ் பீஸ் கிடைக்கும், வாங்கி இது மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணால் போதும். சிக்கன் வாஷ் பண்ண பிறகு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பூண்டு 2 பல், தோல் நீக்கியது, அதை கிரேட் பண்ணிக்கலாம். கூடவே லெமன் 1 முழுசாக எடுத்து அதனோட மேல் தோலை இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிரேட் பண்ணால் போதும். தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்து அரைச்ச ட்ரை மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 2 இன்ச், 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கர்ட் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சீக்கிரம் குக் ஆகும், அதே நேரம் சாஃப்டாக இருக்கும். ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். 1 ஹவர் மேரினேட் ஆகட்டும். இங்கிலீஷ் குக்கும்பர் 1 எடுத்திருக்கேன். அதனோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நீக்கிட்டு அதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஜூஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 பவுலில் 1 கப் கர்ட் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அது கூடவே தூள் உப்பு 1/2 டீஸ்பூன், பூண்டு 2 பல், தோல் நீக்கியது, கிரேட் பண்ணிக்கலாம். கர்டை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே கிரேட் பண்ணி ஜூஸ் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற குக்கும்பர் சேர்த்துருக்கேன். நறுக்கிய கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு ஃபைனலாக லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாஸ் ரெடி. இதை எடுத்து சைடில் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பேன் வச்சுருக்கேன். இதில் ஆயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஆயிலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் 1-3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் 3 மினிட்ஸ் வேகட்டும். டோட்டலாக 6 மினிட்ஸ் சிக்கன் ஃப்ரை ஆனால் போதும். ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ரெடி. ரோட்டி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு சப்பாத்தி மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்து அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேய்ச்சாச்சு. சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தவா வச்சுருக்கேன். தவா சூடான பிறகு தேய்ச்ச சப்பாத்தி சேர்த்துருக்கேன். ஆயில் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த பக்கமும் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்குள்ளாகவே சப்பாத்தி ரெடி ஆகிடும். 2-3 டைம்ஸ் திருப்பி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி ஆகிடும். சப்பாத்தி ரெடி. இப்போ ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே கேபேஜ் லீஃப் 1 வச்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாஸ் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஆனியன் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துருக்கேன். லைட்டாக சாஸ் சேர்த்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். டேஸ்டியாக ஹெல்த்தியாக சிக்கன் ரோல் வீட்டிலேயே ரெடி. இதை நீங்களும் சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிம்பிளி குக் வித் எஸ்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.